ஊதிய குறைப்பை கண்டித்து பிரபல ஆன்லைன் உணவு டெலிவரி நிறுவனமான ஸ்விக்கி நிறுவன ஊழியர்கள் சென்னை ராயப்பேட்டையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நந்தா. நந்தா, போராட்டத்திற்கு என்ன காரணம்? ஏற்கனவே நேற்றைக்கு பூந்தமல்லி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஸ்விக்கி நிறுவன ஊழியர்கள் இதே மாதிரியான ஒரு போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில இன்னைக்கு மறுபடியும் இந்த போராட்டம் தொடர்கிறது, என்ன காரணம், விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டித்து பிரபல ஆன்லைன் டெலிவரி நிறுவனமான ஸ்விக்கி நிறுவனத்தின் ஊழியர்கள் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நேற்றிலிருந்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த நிறுவனத்தில் மட்டும் கிட்டத்தட்ட சென்னையில் சுமார் 7000க்கும் அதிகமான ஊழியர்கள் வேலை செய்கிறார்கள். அதாவது நிறுவனம் தொடங்கிய காலத்தில், அதாவது ஒரு உணவு டெலிவரிக்கு 4 கிலோமீட்டர் தொலைவிற்கு உள்ளாக உணவு டெலிவரி வழங்குவதற்கு ஒரு டெலிவரிக்கு 36 ரூபாய் ஊதியமாக வழங்கப்பட்டது. பல்வேறு காரணங்களால் அது படிப்படியாக 35 ரூபாய் என குறைக்கப்பட்டு தற்போது அது 15 ரூபாயாக குறைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஒரு நாளைக்கு 16 மணி நேரத்திற்கு மேலாக ஊழியர்கள் வேலை செய்வதாகவும், ஊதிய வேலைக்கு ஏற்றவாறு ஊதியம் இல்லை எனவும் ஊழியர்கள் குற்றச்சாட்டு தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல டெலிவரி வழங்கும் போது வெயிட்டிங் சார்ஜ், இது போன்ற பல சலுகைகள் ஊழியர்களுக்கு ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் ஊழியர்கள் குற்றச்சாட்டு தெரிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில் மீண்டும் பழையபடி ஊதியம் வழங்கப்பட்டு ஊதியம் வழங்க வேண்டும் என்றும், வெயிட்டிங் சார்ஜ் உள்ளிட்ட சலுகைகள் மீண்டும் வழங்கப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியும் ஸ்விக்கி ஊழியர்கள் சென்னையில் தற்போது காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனால் நேற்றிலிருந்து ஸ்விக்கியில் ஆர்டர் செய்யும் போது உணவு டெலிவரி செய்வதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. பாரதி நந்தா, இது தொடர்பாக ஸ்விக்கி நிறுவன தரப்பிலிருந்து ஊழியர்களிடம் ஏதேனும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறதா? ஏன்னா தொடர் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கொரோனா மாதிரியான ஒரு பெருந்தொற்று காலத்துல இந்த மாதிரியான திடீர் ஊதிய குறைப்பு என்பது ஊழியர்களை ஒரு நெருக்கடி நிலைக்கு ஆளாக்கும். இது தொடர்பாக எதுவும் பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறதா நிறுவனத்திற்கும் ஊழியர்களுக்கும்? நிச்சயமாக இதற்கு முன்பாக ஊழியர்களுக்கும் நிறுவனத்திற்கும் இணைப்பு பாலமாக ஒவ்வொரு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு அந்த மண்டலத்திற்கென்று அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த ஊழியர்கள் அவர்களுடைய குறைகளை அந்த மண்டலத்தினுடைய அதிகாரிக்கு தெரிவிக்கும் வகையில் வசதிகள் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது அந்த வசதியும் இந்த ஊழியர்களுக்கு நீக்கப்பட்டிருக்கிறது. முழுவதுமாக ஊழியர்கள் தங்களுடைய குறைபாடுகள் ஏதேனும் நிறுவனத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்றால் ஆன்லைன் மூலமாக மட்டுமே அவர்களுடைய குறைகளை நிறுவனத்திற்கு தெரியப்படுத்த முடியும். தற்போது வரை ஊழியர்கள் அவர்களுடைய நிலைப்பாட்டை ஆன்லைன் மூலமாக நிறுவனத்துக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை நிறுவனம் தரப்பிலிருந்து எந்த கட்ட பேச்சுவார்த்தைக்கும் அழைப்பு விடுக்கப்படவில்லை. பாலகன், ஊதியம் குறைக்கப்பட்டதன் காரணமாக ஆன்லைன் உணவு டெலிவரி நிறுவனமான ஸ்விக்கியின் ஊழியர்கள் தொடர்ந்து நேற்று தொடங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று ராயப்பேட்டையில் அவர்கள் ஊதியம் குறைக்கப்பட்டது மிகப்பெரிய வாழ்வாதாரத்தை நசுக்கக்கூடிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி இருப்பதாக கூறி முழக்கங்களை எழுப்பி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி நந்தா.